ஹாய் காய்ஸ், என்னடா இன்றைக்கி டான்ஸோடு வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து எப்போயுமே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்றப்போ, நம்ம இந்த மாதிரி வந்து செம்ம எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு டான்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக வந்து இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்லாம் இப்படி தான் வந்து ட்ரை பண்ணுவேன், பட் இப்போ ரீசெண்டாக வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் டேன ஒரு 10 minutes டான்ஸ் ஆடிட்டு ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் ஒரு 50 பண்ணேன். ஸோ அது கூட வந்து லைட்டாக டல்லாகும் ஒரு 2 steps அந்த சாங்ஸ்க்கு இது மாதிரி 2 steps போட்டு திரும்ப வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணேன். ஸோ நம்ம வந்து எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணுறோம், வெயிட்டை வந்து குறைக்கிறோம், வெயிட்டை குறைக்கிறோமோ இல்லையோ நம்ம வந்து பார்க்க ஒல்லியாக அழகாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாராலையும் முடியும். ஸோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிக்கோங்க. அண்ட் வந்து மேக்ஸிமம் நம்மளால் வந்து முடிஞ்சளவு எஃபர்ட் போடுவோம், ரிசல்ட் வந்து இப்போ கிடைக்கல அப்படின்னாலும் இன்னும் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ நான் வந்து அப்பப்போ ஒரு 2 dances ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இந்த பர்டிகுலரான இந்த ஒர்க் அவுட் வந்து செம்ம எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஹேண்டுக்கும் சரி, நம்மளோட ஹிப் ஏரியா அண்ட் நம்மளோட பட் ஏரியா, நம்மளோட இந்த தை ஃபேட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து க்ரன்ச்சஸ் வந்து பண்ணேன். ஸோ பைசைக்கிள் க்ரன்ச்சஸ். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக வந்து நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிக்கல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இன்னும் கோல்டு வந்து விடாமல் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சாலும் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு ஒர்க் அவுட் ஒரு 20 minutes பண்ணால் கூட போதும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து இன்றைக்கி டெய்லி நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து செம்ம மாஸ் எஃபெக்டிவ் வந்து கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கேலரி பேர்ன் ஆகும் தெரியுமா, நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். எக்ஸசைசஸ் பண்ணும்போது அப்படியே உடம்புல அப்படியே ஹீட் ஆகி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரியலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னுக்கான ஒரு சைன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நிஜமாகவே செம்ம எஃபெக்டிவாக வந்து இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றப்போ கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 5 மட்டும் வந்து பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் அண்ட் வந்து லெஃப்ட் அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து பண்ணேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து லைட்டாக நம்ம அந்த காலை தூக்கி ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேலரி பர்ன் ஆகிறது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பட் ஏரியாக்கான ஒரு ஒர்க் அவுட். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பட் ஏரியாவில் வந்து வெயிட் அதிகமாக காட்டும். ஸோ அதனால் வந்து அதுக்குரிய ஒர்க் அவுட்ஸ் வந்து இன்னுமே நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பர்டிகுலர் பிளேஸுக்குன்னு சொல்லி ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்றப்ப அதை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா குறையுமா தெரியல. ஓவரால் நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து பண்ணுறோம். ஸோ அதோட சேர்த்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் அவுட். ஸோ இது வந்து ப்ராப்பரான மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வந்து டச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் நேராக அவங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி காலை வந்து தூக்கிட்டு கையை வந்து 2 கையும் இப்படி ஜாயின் பண்ணணும். ஏதாவது திங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த கையிலேருந்து அந்த கைக்கு மாற்றி அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஜாலியாக எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம பண்ணுறோம்ல, ஸோ அது டெய்லி ஒர்க் அவுட்டில் வந்து இதே இன்க்ளூட் பண்ணிக்கோம். ஸோ வந்து நம்ம ஹிப் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் ஒர்க் அவுட்ஸ். ஸோ நானும் வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ ஒரு ஹோப்பு தான், ஹோப் இல்லாமல் லைஃப் வந்து ஓட்டவே கூடாது. நம்மளுக்கான சக்ஸஸ் வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு நாள் வந்து கிடைக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ வந்து நிறையா பேர் வந்து வெயிட் லாஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிங்க டே 1, பட் அதுக்கப்புறம் இப்போ என்னையோட ஓவர்டேக் பண்ணி போயிட்டிங்களா இல்லை என்னன்னு எனக்கும் தெரியலை. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்கிறது கிடையாது எவ்வளோ லாஸ் பண்ணிக்கிங்க என்னென்ட்டு. ஸோ அதனால் எனக்கு தெரியல, உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து ஓரளவு வந்து பண்ணேன். ஸோ காலையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க வாக்கிங்காவது வந்து பண்ணுங்கள். பட் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் கிடைக்கும், நம்மளோட வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வேலை பார்க்குறோமோ எவ்வளோ கஷ்டமாக வந்து வீட்டில் சும்மாலாம் இருக்கல்ல,
ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கே நம்மளால் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும் அப்படின்னால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஓரளவு ஒர்க் அவுட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, அந்த கொடை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகா போன வாரம் வாங்கினது போல், ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அங்கே ஊரில் இருந்தேன்ல, ஸோ இப்போ வந்து பார்த்து இப்படி இந்த கண்டிஷனில் இருந்தது. ஓகே, அதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணுவோம்ல யூஸ்வலாக, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஸோ லைட்டாக ஒரு டீஸ்பூன் சொல்லுவோங்களோ, ஸோ அந்தளவு எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கையும் ஊற்றி கிண்டிட்டு அப்படியே அந்த சூடோடு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மணி ஒரு 10:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் அவுட் வந்து இப்போ நம்மளுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இந்த நைட்டுக்கு மேலே 7:00 மேலே மட்டும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ காலையிலேருந்து நம்மளுக்கு அது 7 வரைக்கும் டைம் இருக்குது. அண்ட் வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஒரு மினிமம் அந்த சாப்பாடை பொறுத்து, இப்போ லைட்டான ஃபுட் ஏதோ சாப்பிட்றீங்க அப்படின்னா 1/2 போதும்தான், பட் மினிமம் வந்து 1 அப்புறம் நம்ம ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என் தலை வந்து ஸ்வெட் ஆகுதில்ல, ஸோ அதை வந்து நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த சூடோடு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நிஜமாகவே செம்மையாக இருந்தது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றப்போ இந்த மாதிரி வந்து சாப்பிடுவேன். அண்ட் இது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸை கட் பண்ணியும் இதே மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி வந்து ஆட் பண்ணேன். ஸோ இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டு ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் காலையிலே வந்து தம்பிக்கு வந்து ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ சாதம் ரசமும் ரெடி. ஸோ நம்மளுக்கு மட்டும் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஏதாவது காய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் வந்து இருந்தது. சரி ஓகே, இதில் நம்ம வந்து இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து கடித்து சாப்பிட்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நெல்லிக்காய்னாலே நான் ஜூஸ் தான் வந்து போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு பச்சை மிளகாய் வந்து போட்டுட்டேன். அதோட வந்து கொஞ்சோன்னு கொத்தமல்லி அப்புறம் அது என்னது புதினா லைட்டாக வந்து 2-3 சால்ட் போட்டு அப்படியே மிக்சியில் அடித்தேன். பட் இந்த வந்து ட்ரைன் பண்ணாமல் அப்படியே வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் கடித்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பல்லு கூசல்ல, ஸோ அதனால் இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். என்ன அதோட வந்து லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 2 கிட்ட வந்து வந்தது. பட் இதில் நம்ம பண்ண தப்பு வந்து என்ன அப்படின்னா, நான் அந்த சில்லி க்ரீன் சில்லி வந்து எப்போவுமே போடுவேன், பட் வந்து பெரிய க்ரீன் குண்டு க்ரீன் சில்லியாக போயிடுச்சு. ஸோ அது வந்து நடுவில் நிறையா இருந்தது இருக்கும்ல உரைக்கிறது, ஸோ அது செம்ம உரப்பாக இருந்தது. பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து புளிக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் க்ரீன் சில்லி மட்டும் குட்டி சில்லி இல்லை பாதி சில்லி போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஊடால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுத்துப்பேன். ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பண்ணுவோம் அப்புறம் விட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நெல்லிக்காய் வந்து வாங்கி ஒரு 10 வாங்கணும் அப்படின்னா அப்படியே வச்சு வச்சு டெய்லி ஒன்றுன்னா சாப்பிடுவேன். ஸோ அப்போ வந்து இந்த ஜூஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். சரி ஓகே இன்றைக்கி இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியாக வந்து 2 டம்ளர்லேயும் குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம துருவி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதை துருவினோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாயிரும். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டு அதை போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வதக்கி கொள்ளணும்ல. ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு வந்து ஓரளவு ரொம்ப ஊறல, ஏன்னா வந்து குக்காயிரும் அப்படின்னால லைட்டாக ஊறவும் அதுக்குள்ளே வந்து போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி வச்சுட்டேன். அண்ட் இதோட வந்து நம்ம மிளகாப்பொடியும் வந்து போட்டு ரெடி பண்ணலாம், ஏன்னா ரசம் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் வந்து காரமாக வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ பீட்ரூட் ஆல்ரெடி வந்து இனிக்கும் டேஸ்ட்டு வந்து. ஸோ அதனால் வந்து மிளகாப்பொடி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பக்கம் வந்து நல்லா அந்த பீட்ரூட் எண்ணெய் வந்து நம்ம போட்டிருந்தோம்ல கடலைப்பருப்பு, ஸோ அது ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது கூட வந்து லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் ஊற்றினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசை கசாக கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் வந்து ஒர 1/2 தேங்காய் வந்து அரைச்சி அப்படியே வந்து லைட் குக்காக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரவும் அப்படியே வந்து ஊற்றிட்டு திரும்ப வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து அந்த திக்னஸ் வர மாதிரி வந்து வச்சு அடுப்பில் வந்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதோட வந்து இப்போ நான் சால்ட்டு வந்து போட்டுட்டேன். அப்போ தான் காயில் வந்து சால்ட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து பீட்ரூட் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பீட்ரூட் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் இந்த சவு சவு காயும் அன்றைக்கி நான் இதே மெத்தடில் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம வந்து தேங்காய் அரைச்சோல்ல சார் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிருந்தது. அதனால் நம்ம வந்து வரகரிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த தேங்காயோட பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதோட போட்டு ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வரகரிசி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இந்த கீரை இருந்தது, மிளகு தக்காளி கீரை. ஸோ அதை வந்து ஓகே இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் அதை ஒரு காயை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கினாலும் அந்த கீரை கொஞ்சம் லைட்டாக வதங்கி தான் போகுது. ஸோ ஓரளவு மீடியம் சைஸை கட் பண்ணிவிட்டு இந்த பாசி பருப்பு இருக்குல்ல, ஸோ அதை வந்து போட்டு ரெண்டையும் சேர்த்து வந்து தாளித்து வந்து வச்சுட்டேன். ஸோ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ சமையல் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்படியே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வந்தது. ஸோ அதையும் துவைச்சிட்டு நேற்று வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து இந்த கோல்டு வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸாக வந்து ஹேர் வாஷ் பண்ணாமே இருந்தேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னுமே வந்து ஸ்வெட் ஆகுதா, ஸோ வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு டர்ட்டிஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து தலை வந்து ஸ்வெட் ஆகும்போது, அதனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வெயிலில் போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரகரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் மாதிரி செம்மையாக இருந்தது. சரி ஓகே, அதோட வந்து நம்ம காய வச்சிருந்தோம்ல பீட்ரூட் அண்ட் கீரை, ஸோ இதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்து நம்ம ரசம் வேறு பண்ணியிருந்தோம். ஸோ ரசம் வந்து வச்சது வச்சிட்டோம், அதை வந்து நம்ம வந்து சும்மா சைடில் வந்து வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைம் வந்து கரெக்டாக ஒரு 3:00 இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டு தம்பியை கூப்பிட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வரகு ரைஸில் வந்து இந்த தேங்காய் போட்டது நிஜமாக நல்லா இருந்தது. நான் கூட சரி வேஸ்ட்டாக அதாவது தேங்காய் எக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி சும்மா போட்டேன். பட் நிஜமாக தேங்காய் சாதம் இருக்குல்ல, ஸோ அந்த டேஸ்ட்லேயே வந்து இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த காயை வச்சு அப்படியே தேங்காய் சாதம் சாப்பிட்ற ஃபீலில் கொடுத்துக்கிட்டே நானும் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஊடால் ஊடால் வந்து நம்ம ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த ரசத்தை வந்து அப்பப்போ ஒரு சைடில் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னால, சரி ஓகே அதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் குடிச்சிக்கிட்டே சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து உடம்பு சரியான மாதிரி இருந்துச்சு. பட் நேற்று இந்த ஹேர் வாஷ் பண்ணதும் திரும்ப வந்து எனக்கு குளிச்சுட்டு வந்ததுமே லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்னால் ஆக்சுவலாக பேசவே முடியல, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கில நல்லா மூக்கை அடைச்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வந்து உடம்பு சரியாகுமோ வாய்ஸ் கொஞ்சம் நல்லாயிரும். ஸோ யாரும் கொச்சிக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஓகே ஈவினிங் வந்து தம்பி வருவோம், வந்தது ஹோம்ஒர்க் எழுத வச்சா ப்ரெஷர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட விட கேப்பில் வந்து நானும் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஓகே அப்போ ஹோம்ஒர்க் எழுத கீழே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை வந்து காம் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டீ போட சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் எனக்கும் சேர்த்து 2 கிளாஸ் டீ கரெக்டாக வந்து போட்டேன். ஸோ அதே வந்து இப்போ நம்ம ஈவினிங் போல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோல்ட் டைமில் வந்து டீயை தான் வந்து மனசு ஒரு பக்கம் தேடுது. ஸோ அதை குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் வந்து தொண்டையில் வந்து சளி இருந்துகிட்டே இருக்கா, ஸோ டீ குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ஓகே சூடாக வந்து டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து ஆற்றி அவர்கிட்ட வந்து ஒரு குட்டி கிளாஸை கொடுத்துட்டு அப்படியே வந்து நோட்டு புக் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து டீ குடிச்சிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ, நான் வந்து எழுத வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுத வைக்கல, மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இட்லி அண்ட் வந்து புதினா சட்னியை வந்து அத்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ தம்பிக்கு ஒரு இட்லி ஊட்டி விட்டுட்டு மீதம் ஒரு இட்லி இருந்தது. சரி ஓகே நம்மளுக்கு பிடிச்ச சட்னி அப்படின்னு சொல்லிட்டு அதவே வந்து உட்காந்து கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ நைட் வந்து ஒரு 8:30 இருக்கும்ல, ஸோ அந்த டைமை வந்து சாப்பிட்டேன். வேறு எதுவும் நான் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கல. ஸோ இட்லி ஒரு இட்லி அண்ட் நம்மளோட ஃபேவரட்டான புதினா சட்னி வச்சு சாப்பிட்டேன். பட் கொஞ்சம் வந்து தோணுச்சு, ஐயோ லேட் நைட்டில் இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு. சரி ஓகே ஒரு இட்லி தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட விட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு டெம்ட் ஆயிரும், போச்சு வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது எடுத்து சாப்பிட்ருவோம், அதுக்கு இதுவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிகிட்டே வந்து சாப்பிட்டேன். பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏர்லியாக 7 மணிக்குள்ளே எடுக்கணும். பட் ஆப்ஷன் இல்லாமல் போச்சு நேற்று. ஸோ அதனால் ஓகே
சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக சாப்பிட்டு அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து வெயிட் பார்த்தேன். ஸோ நேற்று வந்து 70.500 இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 350 அப்படின்றப்போ ஒரு 150 வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படியே நல்லா போகுது அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் பார்ப்போம், இந்த வீக்குள்ளே வந்து 69 வந்து போயிடுவோம். ஸோ நீங்களும் முடிஞ்சளவு எஃபர்ட்ஸ் வந்து போடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.